இப்போ நமக்கு ப்ரெசென்ட் இருக்கிற சூழ்நிலையில் முக்கியமாக அடுத்த ஒரு மாதம் வாட்டர் சப்ளை ப்ராப்ளம் வராமல் பார்க்குறது தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஏற்கனவே இப்போது திருநெல்வேலி இருக்கின்ற பாபநாசம், மணிமுத்தார் மற்றும் சேவலார் அணை தான் நமக்கு முக்கியமான நீர் ஆதாரம். ஆஸ் ஆஃப் நவ் ஜூன் 30ஆம் தேதி வரை ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு போதுமான அளவுக்கு மணிமுத்தாரில் தண்ணி இருக்குது. இந்த மாதம் கடைசி இல்லைன்னா ஜூன் 1st வீக்கில் நமக்கு மான்சூன் செட் ஆகி மழை பெய்யுமான்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. ஸோ அப்போ வரை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு டெய்லி ரிக்குவயர்மெண்ட் 300 கியூசெக்ஸ், 300 கியூசெக்ஸ் தண்ணி வந்தால் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம், அதே போல் சில விருதுநகரில் சில மாவட்டங்களில் சில பகுதிகளில் தண்ணி பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டெய்லி 300 கியூசெக்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு 30 வரை நமக்கு இருக்கிற ஸ்டோரேஜ் அளவுப்படி ஜூன் 30th வரை நமக்கு இந்த தண்ணி சப்ளை கண்டினியூ ஆகும். ஸோ ரெகுலர் வாட்டர் சப்ளையில் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. சில இடத்துல சில பகுதிகளில் போர் ட்ரை ஆகிடுச்சு, இந்த மாதிரி பீக் சம்மரில் போர்வெல் வாட்டர் ட்ரை ஆகிடுச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பகுதிகளில் பிடிடி டிஆர்டிஐ சார்பாக அதே போல் அந்தந்த லோக்கல் பாடிஸ்க்கு வாட்டர் டேங்கரில் தேவைப்பட்டால் சப்ளை பண்ண சொல்லி ஆல்ரெடி டைரெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். எங்கே ப்ராப்ளம் இருந்தாலும் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அபவுட் மணி, நமக்கு போதுமான அளவுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றது. ஸோ தேவைப்பட்ட டேங்கர் லாரிஸ் எங்கேஜ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் குடிக்க சொல்லிவிட்டு கூட ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். அதே போல் நிறைய பகுதியில் நம்ம ஆர்ஓ வாட்டர் பிளான்ஸ் கூட ஆல்ரெடி இந்த எலெக்ஷன் முன்னாடி இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். சில சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி, சில நம்ம மற்ற இன்ட்ரெஸ்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒர்க்ஸ் கூட இப்போது சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம். ஸோ தண்ணீர் ப்ராப்ளம் பொறுத்தவரை, வாட்டர் சப்ளை பொறுத்தவரை நம்ம கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கோம். சில பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன போல் கிரவுண்ட் வாட்டர் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிற பகுதியில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேயே கூட தேவைப்பட்டால் ஆல்டர்னேட் சப்ளை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் கூட பண்ணுறோம். அதுக்கு நம்ம அந்த மாதிரி ஓன்லி லாரி சப்ளை நம்பி எங்கேயும் பகுதியில் இல்லை. தூத்துக்குடியில் மட்டும் சில பகுதியில் மட்டும் கொடுக்குறாங்க, மாநகராட்சி கொடுக்குறாங்க. அது கூட தண்ணி ப்ராப்ளம்க்காக இல்லை, அந்த ஏரியாவில் பைப் லைன் ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஏதாவது ரொம்ப நாள் அந்த பைப் லைன் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற சில பகுதிகள் இருக்கின்றது. பட் வாட்டர் சப்ளை குவான்டிட்டி பொறுத்தவரை நம்ம மாவட்டத்தில் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த ஒரு மாதம் வரை நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. கண்டிஞ்சன்சியாக ஆல்ரெடி டிஆர்டிஎஸ் சார்பாக எங்கெங்கே வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு வச்சிட்டோம். எங்கெங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே ஆல்டர்னேட் சப்ளை கொடுக்கலாமா சொல்லிட்டு எல்லாமே அது ஸ்டடி பண்ணி தயாராக இருக்காங்க. பட் இப்போதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆர்ஓ பிளான்ட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், இந்த கடைக்கரை பகுதி கிரவுண்ட் வாட்டரில் இந்த சீ வாட்டர் வந்து இன்க்ளூட் ஆகும். அந்த அங்கே நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் எடுத்தாலும் கூட ரொம்ப உப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பகுதிகள் பார்த்துட்டு ஒரு 5 இடத்துல இந்த ஆர்ஓ பிளான்ட் போட்டுட்டு அதை ஆப்ரேட் பண்ணி கொடுக்கறது தயாராக வச்சிட்டோம். அந்த 20 MGD இப்போ நம்ம எடுக்கிறது ஒன்லி ஒரு 7 MGD தான் எடுக்கிறோம். மொத்தம் 20 MGD எடுக்கிறது இல்லை. அந்த 7 MGD கூட 90% ஓன்லி ட்ரிங்கிங் வாட்டர். சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா மற்றும் அந்த அந்தந்த தொழிற்சாலையில் உள்ள வீடுகள் எல்லாம் இருக்கும், அவருக்கு தேவையான தண்ணி எல்லாம் எடுக்கிறோம். ஸோ அந்த ஃபுல் பம்பிங் நம்ம பண்ணுறதில்லை. எல்லா ஏற்பாடுகளும் சிஓ சார்பாக பண்ணுறாங்க. நமக்கு இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 3ஆம் தேதின்னு சொல்கிறாங்க, இன்னும் வரல. பட் டெஃபினெட்லி அதுக்கான ஏற்பாடுகள், ஸ்கூல் ப்ரெமிசஸ் க்ளீன் பண்ணுறது, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேவையான ட்ரைனிங் எல்லாமே பண்ணுறது, அதே போல் புக்ஸ் அவைலபிலிட்டி எல்லாமே வி ஆர் பிளானிங். பை நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ண உடனே வீல் மேக் ஷூர் தட் எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ். பிளாஸ்டிக் பொறுத்தவரை நீங்கள் சொன்ன போல் லாஸ்ட் 1-2 மந்த்ஸ் நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பல்வேறு காரணத்துக்காக பல்வேறு ஒர்க்லோடு எலெக்ஷன் ஒர்க்லோட பிஸியாக இருந்தாங்க. பட் இன்றைக்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வில் அகெயின் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டார்ட் என்ஃபோர்ஸிங். சில பகுதியில் ஆல்ரெடி என்ஃபோர்ஸ் பண்ணி ஃபைன்ஸ் எல்லாமே போட்டே இருக்கிறாங்க டவுன் பஞ்சாயத்து அந்த மாதிரி இடத்துல. பட் இன்றைக்கிருந்து எல்லா பகுதிகளில், முக்கியமாக ஊரக பகுதிகள் அதே போல் நகராட்சியில் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிட்டு வில் கிவ் டைரக்ஷன்ஸ்.